பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மனுஷியா கழுதியா புரிஞ்சிக்காத நிலையா உனக்கு? நீதான் கழுதையா வந்தவன்னு நினைச்ச? என்ன கழுதை நினைச்சியா? மனுஷ புத்தி போகுமா? இல்ல கழுதை நான் தான் போதுமா? கற்பகா கோபமா? கோபத்துல என்ன அழகா இருக்கிற கற்பகம். விக்ரமன் வருகிறான், நான் மீண்டு வருகிறேன். கற்பகம் 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 கற்பகா கற்பகா மணி மணிமாலா 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 விக்ரமா, என்ன என்ன நடந்தது? என் மணிமாலாவை காணவில்லை. அடா, அங்கிருந்தாங்களா? ஆ, வா பார்க்கலாம். என்னை தொடாதீர்கள். இந்த துரோகத்தை பாருங்க, உங்க தோளின் மேல் சாயும் பாக்கியம் இல்லை. என்ன மலதி, என்ன நடந்தது? மலதி, ஏன் ஓடுகிறாய்? மலதி மலதி, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? என்னை பிடிக்க வேண்டாம். மலதி 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 மலதி, பாய்கயத்தை தொடாதீர்கள். மலதி, என்ன இந்த கோரம்? என்ன நடந்தது? என் காதல் ஆசைகளை கண்டு பொறுக்காத இந்த சதி செய்தது யார்? என் அழகு மலர்ச்சோலை இவ்வாறு செய்தது ஏன்? எதற்கு? நான் உமக்காகவே தேடிக்கொண்டு ரிஷி தம்பதிகளின் மோகமான நிலையை தெரியாது பங்கப்படுத்தினேன். நான் இரவில் குமரியாகவும் பகலில் கிழவியாகவும் சாபம் பெற்றேன். உன் சுகுமார சுந்தர ரூபம் என் கூட படக்கூடாது, என்னை தொடக்கூடாது. மாலதி, எனக்கு தேவை உன் அழகு தேகம் இல்லை. மாலதி, அன்பு உள்ள அன்பு உள்ள மாலதி, உன் அழகான உருவம் என் இதயத்திலிருந்து என்றும் அழிந்து போகாது. மாலதி, என்றும் அழிந்து போகாது. மாறிவிடு கிளியே, மங்கையாக மாறிவிடு. ஜால டாகினி மாய மோகினி. என்ன இன்பம் துளிக்கிறது உன் முகத்திலே டா என்ற போது? பெரும் பாவியே, கணவனிடமிருந்து பிரித்து என்னை ஏன் கொண்டு வந்தாய்? எதற்கென்று அறியாத இந்த பெண்ணானி அழகிகளை கொண்டு வருவது எதற்கு? ரசிக்க, ஆசையோடு அணைக்க, இன்பம் உவைக்க. உனக்கு கூட பிறந்தவன் இல்லை? சகோதரியை பலாத்கரிக்க சொல்லுகிறாயா? எனக்கு அந்த மட்டும் நல்லது கெட்டது தெரியாதா என்ன? காமகனுக்கு அந்தப்பாக பாடா. போதித்து ஆசையை தூண்டு விடுகிறாயே. ஆமாமா, வாய்ந்ததும் ஓடிவிந்து அனைத்து அன்போடு மடியிலே குலவிட கூச்சமெடுக்காதா கோமடமையிலே? உள்ளமும் குளிர உணர்ச்சி பொங்கிய போது அன்போடு மேலேற அனைத்து கொஞ்சி உணராத இஷ்டம் போல் புரியாது. என்னை பற்றி நான் மரணத்தையே வென்ற தண்டப்பிரசண்ட மாந்திரீகனே. வெட்கமிட்டு மடியிலே விழுந்து மோகம் தீர்த்தால் உனக்கு சொர்க்க மோகமே காண்பித்தேன் அடி. என்ன இது அர்ஜுனுக்கு சாதி? என்ன இது? இவள் நாகத்தன்மி, இவள் கழுத்தில் உள்ளது நாகமணி. வலை நாகராஜகுமாரியா, எனக்கேத்த ஜோடிதான் நீ. நீ ஒரு மானிட அர்ப்பணை கட்டிக்கொண்டு எந்த சுகமும் பெறாத ஈனகதியிலிருந்து காப்பாற்றினேனே உன்னை. நீ மட்டும் மானிடன் இல்லையா? தெரியாதா உனக்கு தெய்வத்துக்கு சமானம் உழைப்பாய் அர்ஜுனி? ஆமாமா, மரணமே இல்லாதவன். சுந்தரி, நான் மனம் வைத்தால் வைரத்தால் உன்னை மூழ்கடிப்பேன். ஜால டாகினி மாய மோகினி. வானம் பொழியும் நான் நினைத்தான், மையம் அதிராவாயின் கட்டளைக்கு.
நினைக்கிறாய், நம் சக்தியை பற்றி எப்படி எண்ணுகிறாய்? என்ன செய்தாலும் மனதை கட்டுப்படுத்தாத காமகன் என்பதை மறக்காதே. சக்தியை உணராதவள், சுகத்தை நாடாதவள், விழுந்து கிடப்பாய் குண்டு கிளையாக மனது மாறும் வரை. ஜாலடாகினி மாய மோகினி. தேடி தேடி நீயே நேரில் போய் கொண்டு வந்த பெண் இதுதானா? அஸ்வினி, கொஞ்ச காலம் குறுக்க வேண்டியது. அதுவரைக்கும் மற்றொரு கட்டழகியை கொண்டு வருகிறேன். கங்காளா, கங்காளா. வணக்கம் குரு, வணக்கம். பாதாளகே, ரூபேதாளம் போன வழி போகாமல் ஒரு கட்டழகு குட்டியை இந்த கடமையை தேடி இங்கே கொண்டு வானா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம் வேதனை கனவு கலைந்துவிடும். மலர் அள்ளி மலராக மலர்ந்தாய். இந்த இரவு பகலாக இருந்தார் மாலதி. கஷ்டத்திலிருந்து சுகத்தை பிழிந்து குடிப்பவர்களுக்கு இந்த காலம் ஒன்றும் செய்யாது. வீணாக ஏன் பயம்? மாறுவாய் கிளியே, மயக்கும் கிளியே மாறிடுவாய். ஜால டாகினி மாய மோகினி. மனதை மாற்றிக்கொண்டாயா? என்ன மமதை? நான் கேட்க வேண்டிய கேள்வி நம்மையே நீ கேட்கிறாயா? உன் மமதையை உணர்ந்து கொள்ளாத குருடன் நீ. நாகமணியை நீ அணிந்துள்ளாய் இந்த அகம்பாவமா? மணியை உடனே கைப்பற்றிக் கொள்ள என்னால் முடியுமே? ஆதிசக்தியை மகிழ வைத்தவனுக்கு நாராயணனை மகிழ்வித்து மணியை பெற முடியாதா? உன் அழகெல்லாம் இந்த கூட்டிலே வாழ வேண்டியதுதானா? வாழ்வே இல்லாத போது கற்பினால் என்ன சுகமோ? வணக்கம் குரு, வணக்கம். என்னடா கங்காளா? மானிட பெண்ணை பிடித்து வந்தேன் குரு. பெரிய அழகியை கொண்டு வந்தேன் குரு. எங்கேடா? வா கங்காளா. எங்கேடா நீ பிடித்து வந்த மானிட கண்ணி? கிழவி, கிழவி. நிறுத்து கங்காளா. யாரா இந்த படுகிழவி? குரு, குரு. முட்டாளே, மோகன சுந்தரியை கொண்டு வரச் சொன்னான், படுகிழவியை கொண்டு வந்தாயா? மோகன சுந்தரியே கொண்டு வந்தேன் குரு. எங்கே அவள்? இதுதானா மோகன சுந்தரி? ஆமாமா. இல்ல. என்னடா ஆமாம் இல்லை? நம்மையே பரிகாசம் செய்கிறாயா? நமக்கே அவசாரம் செய்ய துணிந்தாயா? பாரு என்ன செய்கிறேன். குரு, குரு, மன்னித்தல் குரு. இது ராத்திரி ரம்பையா இருந்தது குரு. இழவியாக மாறியது என்கிறாயா? வாயை மூடி போயிருந்து. பயப்படாதே, விரும்பியபடி செய்தால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன செய்ய வேண்டுமோ அதையே செய்கிறேன். அதோ அந்த பக்கக்கரையிலே ஒரு நாகக்கன்னி உள்ளாள். அவள் கழுத்திலே நாகமணி உள்ளது. அந்த மணி அவள் அணிந்த வரைக்கும் நமக்கு அவள் வசமாகாது. அந்த மணியை திருடிக்கொண்டு அவள் மனதை நம்மேல் மயங்கச் செய். பெருத்த பெருமானமே நீ பெறுவாய். ஆகட்டும், ஆனால் உன் சிஷ்ய கோடிகள் என்னை வாட்டுவார்களோ? உனக்கு பூரண சுதந்திரம் அளிக்கிறேன். என் சிஷ்யர்கள் யாரும் அருகில் வரமாட்டார்கள். அந்த நாகக்கன்னி மனம் மாறி காதலிக்கணும் தெரியுமா? இது சுலபந்தா. யாரம்மா நீ? ஏன் தரங்கரை பார்க்க வந்தாயா? இங்கிருந்து. இல்லை அம்மா, எனக்கும் உன் கதியே நேர்ந்தது. தாபத்தினால் இந்த உருவம் பெற்றேன். நீ நாககன்னி என்று, நீ போட்டுள்ளது நாகமணி என்றும் மந்திரவாதி தெரிவித்தார். உனக்கு விக்ரமணி தெரியுமா? நீ எப்படி அவர் பேர் அறிந்தாய்? அவரை எங்க பார்த்தாய்? நான் பார்க்கவில்லை, வித்யாபதி தெரிவித்தார். ஆமா, என் பதி கூட சொன்னார் வித்யாபதியும் தானும் பிரிந்ததாக. நம்மை பற்றி இங்கு பேசிக்கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஒரு யோசனை கே.
சீரிகிற கிளி என்ன சொல்லுகிறது? சொல்படி பணிகளேன் என்கிறதா? இதில் அவசரப்பட்டால் வேலையாகாது, நீ துடிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கேட்கிறாய், சொல்கிறேன் வா. வித்யாபதி, வித்யாபதி, விக்ரம், வித்யாபதி, விக்ரம், விக்ரம், வித்யாபதி, விக்ரம், நாகலோகம் போனாயாமே, நாகமணி கிடைத்ததா? நாகமணியோடு கூட நாகக்கன்னி கிடைத்தாள், ஆனால் இழந்து விட்டேன். வித்யாபதி, வித்யாபதி, பெரியம்மா, வித்யாபதி, பெரியம்மா, சுகமா இருக்கியா? என் நண்பன் விக்ரமன், பெரியம்மா. வித்யாபதி, மாலதியை காணவில்லை, உன்னை காண வீட்டை விட்டு வந்தாள், இங்கு வரவில்லையா? வந்தாள், ஆனால் இரவெல்லாம் குமரியாக, பகலெல்லாம் கிழவியாக சாபம் பெற்று வந்தாள். வித்யாபதி, என் மகள் சாபம் பெற்றாளா? என்றும் ஒருவருக்கும் ஒரு அவசரம் செய்யாத என் மகன் பகவான் எதற்கு இந்த தண்டனை விதித்தார்? சொல்லப்பா, என் மாலதி எங்கே? ஆறுதல் கூட சொன்னேன், வருந்த கூடாது என்று மன்றாடினேன், ஆனால் என் பேச்சை கேட்காது, தன் முகத்தை கூட காண்பிக்காது போய்விட்டாள். என் மகள் போய்விட்டாளா? என் மாலதி தன் முகம் காண்பிக்காது போய்விட்டாளா? அப்பா, என் மகளை எனக்கு காட்டு, என் மகளை எனக்கு காட்டு. பெரியம்மா, இந்த மோதிரம் எங்கே கிடைத்தது? இது எனக்கு வழியில் கிடைத்தது. இதை எனக்கு ஒரு தேவக்கன்னி பரிசாக அளித்தார், இதனால் எல்லாம் அறியலாம். அன்பே, நாகராஜன் மகள் மணிமாலா, என் நண்பனின் காதலி மாலதி எங்கே என்று சொல். மண்டபத்திலே வித்யாபதி இருக்கிறார், அங்கு விக்ரமனும் வருவார், அவர்களை இங்கு அழைத்துக் கொண்டு வா. மணி, என்ன? மந்திரவாதி என்னை கிளியாக மாற்றிவிட்டான், அவனை கொன்று விடுங்கள், வாருங்கள். விக்ரமா, அந்த விமானத்தில் போங்கள். வித்யா, போகலாம். பெரியம்மா, சம்பங்கியும் நீங்களும் இங்கேயே இருங்கள். வா விக்ரமா. பூசணிஜா, வா வா. பூசணிஜா, ஜாக்கிரதையா உட்காரு, கீழே விழுந்து உடஞ்சிட போற. சூரியன் சாய்ந்து போகிறானே சுந்தரி, உன் அழகான உருவத்தால் மோகமெல்லாம் பொங்கியட நம் கண்ணுக்கு விருந்து செய்யவா. ஜாலடாகினி மாய மோகினி. ஜாலடாகினி மாய மோகினி. என்ன, நம் மந்திர சக்தி குறைந்ததா? இல்லை, என் கண் பார்வைதான் குறைவா? இதை மாறவே இல்லையே. மாறாது, மாறாது, அது மணிமாலா இல்லை, சாதாரண கிளி. மணிமாலா என்ன ஆனாள்? எப்படி இந்த கிளி இங்கு வந்தது? இருக்கிறாளே கிழவி, அவளை கேள். ஆமா, அந்த கிழவியா? கிழவியே, சொல்லிப்போ, கிளி தப்பித்தது எப்படி? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் அறியே. உனக்கு ஒன்றும் தெரியாதா?
என்ன துணிச்சல் உனக்கு! நம்ப வைத்து மோசம் செய்கிறாயா? கொண்டு வா. அழைந்து போகின்ற தீபமடான், அதனால்தான் நல்ல பத்திரி பெண்களை துன்புறுத்துகிறாய். உனக்கு உனக்கு மரணகாலம் நெருங்கி விட்டதா? என்னை பற்றி கவலை என்ன? உன் காலம் தான் முடிந்தது. காத்துக்கொள். மதன கலாமையிலே இதுவா உன் நிஜ ரூபம்? ஆமா குரு, நான் கொண்டு வந்தது இவள்தான் குரு, இவள்தான். ஓ, நிசிவேளை உன் நிஜரூபம் உனக்கு வந்திடுமா? அப்பா, தேனான சுந்தரமரரை பக்கத்திலே வைத்து கன்னத்திலே ஒன்று கொடுக்காது காலம் கழித்து விட்டேனே. குயிலே, கிளியை தப்பிக்க வைத்து நமக்கு கோபத்தை ஏற்படுத்தினாய். நஷ்டப்பரிகாரமாக உன் தேகம் அதை தந்து விடுவாய். உத்தமியை சிறைப்படுத்தியவன் மனிதன் இல்லை, சீதா அனுசியா. இம்மாதிரி நிந்தனைகள் கேட்டு கேட்டேன் காது புளித்து விட்டது. புது நிந்தனைகள் தெரியாதா? எதற்கு எதிர்த்து பேசி கேட்டு போகிறாய்? மரியாதையாக மனம் குளிரச் செய்தால் உன்னை என் தலைமையில் வைத்து பூஜிப்பேன். புது ரோஜா மலரை போல் பெருமைப்படுத்துவேன். ரோஜாவிற்கு முள் உண்டு. இம்மலரின் வாசனையை முகராது விட மாட்டேன். விக்ரமா, அதோ மந்திரவாதி. நீரு Thank you.
தப்பி ஓடிவிட்டான். கோழை பயல். அதோ மந்திர தண்டம் எடுத்துக்கொள், போகலாம். ஜால டாகினி மாய மோகினி. பெரியமா பெரியமா அத வராங்க. அம்மா 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 மாலதி, ஏய் பூசணிக்கா. தம்பங்கி தம்பங்கி, இந்த ஆபத்திலிருந்து நீ என்னை காப்பாற்றினாய். இதை நீ எவ்வாறு அறிந்தாய்? பிறகு சொல்லுகிறேன். வா மணிமாலா. இப்போது நிஜம், நாளை என்பது கிடையாது. தின்னுங்கள், குடியுங்கள், அனுபவியுங்கள். யார் நீ? நண்பனாக உன்னை பூதையிலிருந்து பேராபத்திலிருந்து காப்பாற்ற வந்தவன் நான், பெரும் மந்திரக்காரன். வாருங்கள் வாருங்கள். எதை நாடி இங்கு வந்தீர்கள் சொல்லுங்கள். ஒரு பாரதனான அரச மகனை பைரவ சக்திக்கு பலியிட்டார். அவன் பொங்கும் குதிரத்தால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தான். நமக்கு மகா மந்திர சக்தி, உனக்கு சக்கரவர்த்தி பதவி ஏற்படுகிறது. அதற்கென்ன, வாலிபனான அரசகுமாரன் யாரும் இல்லையே. இருக்கிறானி, உன் அண்ணன் மகன் இருக்கிறானி. இல்லையே இல்லையே. ஏ, கொஞ்சிவிட்டதாக எண்ணுகிறாயா? ஆமா ஆமா. இல்லை இல்லை. ஆமா, இந்த ரகசியம் உங்களுக்கு யார் சொன்னது? நம் சக்தி மேல் நம் பேச்சு மேல் நம்பிக்கை இல்லையா? இதோ பா கனகாங்கி. இல்லை, காபாலினி. ஏண்டி அந்த இருவரும் கலந்து அந்த அரச மகனை கொண்டு விட்டோம் என்றாயே? குருடர்கள் நீங்கள் தான், அந்த மகாராணி இல்லை. அந்த பிழைத்தவன் பெரியவனாகி இங்கு பஞ்சம் தீர்க்க வருகிறான். பஞ்சம் தீர்க்க வருகிறானா? எங்கே எங்கே? இப்போது என்ன செய்வது? சொல்லுகிறேன். நம் மந்திர சக்தியை உன் சேனா சக்தியை ஒன்றாக்கி அந்த சத்துருவை காலாண்டு திட்ட வேண்டும். அந்த அரசகுமாரனை கொள்வது உன்பாரம். அவன் ரத்தத்தை பராசக்திக்கு அர்ப்பணிக்கிறேன். அந்த அரசகுமாரன் எங்கிருந்தாலும் சரி, பிடித்து இழுத்து உங்கள் கண் முன்னாலேயே துண்டு துண்டாக நறுக்குகிறேன். என் சேனை சக்தி எல்லாம் பணயம் வைக்கிறேன். ஆத்திரத்தால் ஆவேசத்தால் உனக்கு நீயே குழியை தோண்டிக் கொள்கிறாய். மக்களுக்கு அவன் உயிரோடு இருப்பது தெரிந்தால் உங்கது. முதலில் ஒற்றர்களை அனுப்பி அவனை தேடு. ஆமா, ஓடிப்போன மந்திரி இடம் முதலில் அறியணும். மந்திரி கிடைத்தால் நமக்கு பலிமிருகமான அந்த அரசகுமாரன் கிடைக்கலாம். இப்போது ஒற்றர்களை அனுப்புகிறேன். யார் இங்கே? மாத்தாண்டரை கூப்பிடு. அம்மா அம்மா. வித்யா. அம்மா. விக்ரமா. அம்மா, மனதார கேட்டபடியே நாகமணியை கொண்டு வந்தேன். அவள் நாகராஜனின் திருமகள் மணிமாலா. அம்மா, அவர்கள் ஒரு புண்ணியவதி. அம்மா அம்மா, அவள் வித்யாபதியின் இன்பக் காதலி. பார்த்தீர்களா, பிள்ளைகள் இருவரும் மருமகளையும் கொண்டு வந்தார்கள். விக்ரமா, பெற்ற புனித தாயான மகாராணிக்கு
நாகமணி மகிமை மூலம் கண் பார்வை வந்ததும் கண்குளிர ஆனந்தத்தோடு மகனையும் மருமகளையும் பேரப்பிள்ளையும் கூட காண்பிக்கும் பெரும்பாக்கியம் ஏற்பட்டது எனக்கு. இனி பார், அண்ணன் நாட்டை அபகரித்து என் இரண்டாவது குழந்தையை தன் கத்திக்கு இரையாக்கிய ருத்ரசிம்மனை கொன்று அவன் ரத்தத்தாலேயே இந்த மாளவ நாட்டு மகாமந்திரியின் கத்தி விருந்து செய்யப் போகிறது. வெற்றி விழா கொண்டாடப் போகிறது. நான் மாளவ நாட்டு மன்னரின் மகனா? நீங்கள் மாளவ நாட்டு மந்திரியா? இத்தனை நாட்கள் இந்த கோர பெரும் சதியை எதற்காக மறைத்தீர்கள்? எனக்காக உங்களுடைய மகனையே பலி கொடுத்தீர்களா? அம்மா, இந்த பெரும் கடனை எப்படி தீர்த்துக் கொள்வேன்? எப்படி தீர்த்துக் கொள்வது? இன்றாவது என் மகாராணி தன் முத்து மகனை பார்த்து பொங்கி மகிழட்டும். பெற்றோர்களுக்கு விடுதலை அளிப்பதுமே நான் உன்னிடம் கோரும் பிரதிபலன் விக்ரமா. என் தாய் கண்ணிழந்து துடிக்க, என் தந்தை சிறையில் மலையான துன்பங்களுக்கு உள்ளாகி தவிக்க நான் இங்கே வினோதங்களில் விளையாட்டுகளில் மூழ்கியுள்ளேன். முதலில் என் தாஜந்தரை சிறையிலிருந்து விடுவித்து அந்த ருத்ரசிம்மனை பத்ரகாளிக்கு பலியிடுகிறேன். அப்போதுதான் என் ஆத்மாவும் சாந்தி கொள்ளும். அம்மா பாருங்கள், புறப்படுங்கள். அம்மா மெதுவாக நடம்மா. அம்மா விக்ரமா, மணிமாலா பிரசவிக்க போகிறாள், அதன் பிறகே போகலாம். ஆம் விக்ரமா. பிரபு, மார்த்தாண்டா தெரிந்ததா? தெரிந்தது. பழைய மந்திரி நமக்கு தோண்டிவிட்டான் குழி. விரோதியின் காட்டிலே உள்ள பொன்னையனை துணை சேர்த்துக் கொண்டு நம் மீது படையெடுக்கப் போகிறான். தன் மகனை பலியிட்டு உங்கள் அண்ணன் மகனை வார்த்தானா? நம்மேல் வஞ்சம் தீர்க்க துடிக்கிறான் பிரபு. ஆம் பிரபு, என் கண்ணால் பார்த்தேன். நிச்சயம் வருவான், இங்கேயே வருவான். அவனை இந்த எல்லைக்குள் நுழையவிடக் கூடாது. அந்த காட்டிலேயே ரகசியமாக கொண்டு போட்டு வஞ்சம் தீர்த்துக் கொள்ளுகிறேன். புறப்படுங்கள் சீக்கிரம். மார்த்தாண்டா, சேனையை உடனே திரட்டு. சேனை முழுவதும் புறப்பட்டால் மக்கள் எல்லோருக்கும் தெரிந்து போகும். முக்கியமானவர்களை மட்டும் சேகரித்து விடுகிறேன். அவன் தலையை கிள்ளி போட நான் ஒருவனே போதும். சமயத்தை நான் மட்டும் நடுவ விடுவேனா? பாருங்கள் மகாராணி. மகாராணி, என்ன வீரமுத்து, என்ன நடந்தது? இளவரசர் மந்திரி குடிசையிலே உள்ளதை தெரிந்து அந்த துன்மார்க்கர்கள் யுத்தத்திற்கு போனார்கள். ஐயோ, என் மகனுக்கு என்ன ஆபத்தோ? இந்த கொலைகாரர்கள் எதற்கும் துணிந்தவர்கள். என்னை அழைத்துப்போ, எப்படியாவது என் மகனை சந்திக்கும்படி செய்வீரமுத்து. வாங்கம்மா, வா போகலாம்.